எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவில் இந்த வரலட்சுமி நோன்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி செய்யணுன்றது விரிவாக எளிமையாக கடந்த ஆண்டு நான் வந்து பூஜை செய்முறையே செய்து காமிச்சிருக்கேன். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த வருடம் வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிக்கணும், பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கடந்த ஆண்டு போட்ட பதிவை போய் பாருங்கள். அங்கே வந்து விளக்கமாக சொல்லியிருப்பேன், ரொம்ப எளிமையாக இருக்கும். அது வேணால் லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பதிவில் நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பிற்கான பொருள்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத கொஞ்சம் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வர்ற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி வரலட்சுமி பூஜா இருக்குது, நோன்பும் அன்னைக்கு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே அந்த நோன்பிற்கான பூஜைக்கான பொருள்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ அது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த அறக்க பறக்க அந்த பூஜை நேரத்தில் போய் வாங்கிட்டு நின்றுட்டுருக்க வேண்டாம். அந்த பூஜா பொருள்கள் என்னென்ன தேவைன்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வரலட்சுமி பூஜாவே பார்த்திங்கன்னா இந்த கலசம் வச்சு செய்யக்கூடியது. கலசத்தை வைத்து பூஜை செஞ்சாதான் அந்த வரலட்சுமி நோன்பே நிறைவாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கலசத்திற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத முதல் பார்ப்போம். அந்த கலசம் வந்து தயார் பண்ணணும் இல்லையா, அதற்கான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். கலசோன்றது பார்த்திங்கன்னா செம்பாக கூட இருக்கலாம், நல்லா பெரிய செம்பாக இருக்கலாம், ஒரு தேங்காய் தாங்கக்கூடிய அளவுக்கு செம்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா குடம் கூட இருக்கலாம், சின்ன குடம் கூட வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து வெள்ளி, பித்தளை, செம்பு இந்த மூன்று உலோகங்களில் தான் இருக்கணும். ஸ்டீல் வந்து பயன்படுத்தவே கூடாது. தயவு செஞ்சு ஸ்டீல் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா கூட நீங்கள் பூஜை செய்தும் பயன் கிடையாது. இது வந்து நான் சொல்கிறதாக நினைக்காதீங்க, இது வந்து காலங்காலமாக எல்லாருமே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் இப்போ குருக்கள்கிட்டயே போயிட்டு நம்ம வீட்டில் ஹோமம் வளர்க்குறோம், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், அவர் நீங்கள் குடம் வாங்கிக்கணும் இல்லை செம்பு வாங்கிக்கணும் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ஸ்டீலில் வாங்கலாமான்னு கேட்டு பாருங்கள், அவங்க கூடவே கூடாதும்பாங்க. ஏன்னா இந்த பூஜைக்குன்னு இருக்கக்கூடிய உலோகங்கள் வந்து பித்தளை, வெள்ளி, செம்பு, இந்த மூன்று தான் பயன்படுத்தணும். ஏன்னா தெய்வீக ஆகர்ஷண சக்தி வந்து அந்த உலோகங்களுக்கு தான் இருக்குது. நாம் கலசத்தை வைத்து பூஜை செஞ்ச பின்னாடி அந்த பவர் எல்லாம் நமக்கு அந்த வீட்டில் அடுத்த வருடம் வரைக்கும் தங்கி இருக்கணும்னா இந்த உலோகங்களைத்தான் பயன்படுத்தணும். அதனால் இந்த மூன்று உலோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு செம்பு அல்லது சின்ன குடம் வாங்கிக்கோங்க. அந்த குடத்திற்குள் போட வேண்டிய பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு சிலர் போட்டு செய்வாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டு செய்வாங்க. இரண்டுமே சரிதான். அந்த தண்ணி எதற்காக நான் வந்து தவிர்க்க சொல்லுவேன்னா நம்ம பூஜை செய்கிறதுக்கு எல்லாமே தடா புடால் ஏற்பாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்மளுடைய கவனமின்மையினால் அந்த குடம் வந்து தட்டி போச்சுன்னு வைங்களேன், அந்த தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வந்து அங்கே பரப்பி விட்டுரும். நம்ம அங்கே பூஜைக்கு ஏற்பாடு செய்த பொருள்கள் எல்லாம் வந்து வீணாக போயிடும். அப்புறம் என்ன நினைப்போம், நம்ம அவசகனமாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்ம கவனக்குறைவால் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவசகனோன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. அதெல்லாம் தப்பு, நம்ம கவனக்குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால் இந்த தண்ணியை வந்து உங்கள் விருப்பம், நம்ம ஜாக்கிரதையாக செய்வோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கணும். அதனால் நம்ம கலசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அரிசி வேணும், பச்சரிசி வேணும், பச்சரிசி வாங்கிக்கோங்க. அந்த பச்சரிசியில் ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் துண்டு, கருகமணி, காதோல கருகமணின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த கருகமணி வாங்கிக்கோங்க. அப்புறம் 1 ரூபாய் நாணயங்கள் 11 வச்சுக்கலாம், அப்படி இல்லையா 5 ரூபாய் நாணயங்கள் 11 வச்சுக்கலாம், அதையும் அந்த குடத்துக்குள்ளே போடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கணும். மொதுவே இந்த பொருள்களை எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபம், அதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த குடத்திற்கு மற்ற சுவாமிக்கெல்லாம் திலகமிடணும் இல்லையா, சந்தனம் குங்குமம் வாங்கிக்கலாம், இல்லாட்டி மஞ்சளும் வாங்கிக்கலாம். ஏன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க போகிறோம் நம்ம. சாதாரண சமையல் மஞ்சள் தான் பெரும்பாலும் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறனால அதை எடுத்துப்பாங்க, அதையும் வைக்கலாம், இல்லாட்டி கஸ்தூரி மஞ்சளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு நெல் மணிகள் கிடச்சிதுன்னா நெல் மணிகள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பச்சரிசியை கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வாங்கிக்கணும். அந்த குடத்துக்குள்ளே போடுறோம் இல்லையா, அதை தவிர இன்னும் பச்சரிசி, அந்த இது கலசம் வைக்கிறோம் இல்லையா அந்த கலசத்திற்கு கீழே வைக்கணும், அதனால் பச்சரிசி வாங்கிக்கோங்க. வாழை இலை 1-2 வாங்கிக்கோங்க. மாவிலைகள் வாங்கிக்கோங்க. தேங்காய் 2 வாங்கிக்கோங்க. வெற்றிலை, பாக்கு, பூ, பழங்கள், பழங்கள்னு சொல்லும் பொழுது வாழைப்பழம் கட்டாயம் இடம் பெற வேண்டும். அது தவிர பார்த்திங்கன்னா சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் வாங்க இல்லையா, இப்போ விளையக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் 5 வைக்கலாம், 7 வைக்கலாம், 9 வைக்கலாம், 11 வைக்கலாம், நம்முடைய விருப்பம்தான்.
அது நிறையா வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒன்று ஒன்று வச்சா கூட அது எண்ணிக்கையில் வரும், இத்தனை பழங்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் வரும். அதனால் பழங்கள் வாங்கிக்கோங்க. பூ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த மனமுள்ள பூ வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இந்த முல்லை வாங்கலாம், ஜாதி முல்லை, மல்லி, தாழம்பூ கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மகாலட்சுமி தாயாருக்கு தாழம்பூ மிகவும் பிடிக்கும். இன்னொன்று இந்த சிகப்பு தாமரை, அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் சிகப்பு தாமரை கட்டாயம் ஒன்றாவது வாங்கிக்கணும். அப்புறம் முக்கியமானது நோன்பு கயிறு. அந்த நோன்பு கயிறு எப்படி இருக்கணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். நமக்கு வந்து கடைகளில் இப்போ பார்த்திங்கன்னா ரெடிமேடாக எல்லாம் கிடைக்குது நோன்பு கயிறு, அது கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. நம்மவே இப்போ இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து ஒற்றைப்படையில் 7-9 இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு அதை வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு காய போட்டுருங்க. அந்த நோன்பு கயிறு குழந்த, அதாவது கன்னி பெண்களும் கட்டிப்பாங்க, கல்யாணமான சுமங்கலி பெண்கள் வந்து தாலி சரடாகவும் கட்டிப்பாங்க. அதனால் அந்த நோன்பு கயிறு ஒன்று இருக்கணும். அதை தவிர தாலியில் கட்டக்கூடிய மஞ்சள் துண்டு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துண்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் மணை வாங்கிக்கோங்க. அந்த மணையில் தான் வந்து நம்ம கலசத்தை உட்கார வைக்க போகிறோம். அதனால் வீட்டில் மணை இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்தலாம். அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த மணையை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மணம் மேலே கோலம் போடுறதுக்கு பச்சரிசி மாவு இருக்கணும். இடியாப்பம் மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த இடியாப்பம் மாவையே கரைச்சி கூட நம்ம கோலமாக போடலாம். அதற்கு ஓரத்தில் காவி போடுவாங்க. அந்த காவி நிறம் இருந்ததுன்னா அது போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் இது வச்சுருக்கீங்க, அஷ்டகந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அது நல்ல மணமாக இருக்கும். அது அதில் கூட நீங்கள் வந்து இந்த கோடுகள் போடுவோம் இல்லை, கோலம் போட்ட பின்னாடி இரு கோடுகள் ரெண்டு பக்கமும் போடுவோம் இல்லையா, அது போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, 5 வகையான கூட்டு எண்ணெய், தீபம் ஏற்றுவதற்கு அது இருந்தால் சரி, இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய் ரொம்ப ரொம்ப உத்தமம், வெறும் நெய்யே உத்தமமானது. அப்புறம் நம்ம வந்து காமாட்சி விளக்கு வழக்கமாக நம்ம ஏற்றி வைப்போம், மெயின் விளக்கு அது இருக்கட்டும், நம்ம வந்து தினமுமே அது ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கலசத்திற்கு முன்பாக யாராவது குத்து விளக்கு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு இரு பக்கமும் வைக்கிறதுக்கு அது ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க, அது போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக 2 அகல் விளக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மண் விளக்கு எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது, அதனால் அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம். அதற்கு பிறகு இந்த கலசத்திற்கு முன்னாடி விளக்கு வைக்கணும் இல்லையா, அது வந்து வெள்ளியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், இல்லை இன்னொரு காமாட்சி விளக்கு இருந்தால் கூட ஓகே. இப்போது நெய்வேத்தியமாக நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்லி வைக்கலாம், பாயாசம், வடை, அப்பம், இது தவிர இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பால் பலகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பூஜைக்கு ஏற்றது உரியது. அதனால் நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி சுத்தமான கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த பிரசாதமாக நைவேத்திய பொருளாக வைக்கலாம். இப்போ இத்தனையும் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது, உங்களால் எது முடியுதோ. இப்போது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லி கூட நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம். ஏன்னா அரிசியால் செய்த பட்சணங்கள் எதுவாக இருந்தாலும் அம்பாளுக்கு மிகவும் பிடிக்கும். இல்லை நாங்கள் இட்லி வைக்கலீங்க, காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் எங்களுக்கு பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பூஜையை மாலை வேளைகளில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அம்பாளுக்கு உரிய நேரம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் தான், அதனால் மாலை வேளைகளில் தான் செய்யணும். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா பால் பாயசம், அரிசி பால் பாயசம் இருக்கு இல்லையா, அதை செய்யலாம், வடை செய்யலாம், முடிஞ்சால் அப்பம் செய்யுங்க, இல்லாட்டி பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்புறம் தாம்பூலப்பை வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு கொடுப்பாங்க. இப்போது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா போதும், அது ஒற்றைப்படையில் கொடுக்கணும். 3 பேருக்கு, 5 பேருக்கு, 7 பேருக்கு, 9 பேருக்கு, இந்த மாதிரி ஒற்றைப்படையில் எத்தனை முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம். இந்த தாம்பூல பொருள்களாக என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீப்பு, கண்ணாடி, வளையல், மஞ்சள் குங்குமம், பூ, வெற்றிலை பாக்கு, முடிஞ்சால் ஒரு பிளவுஸ் பிட்டு இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, வெறும் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுத்தா கூட போதும். இப்போ சுமங்கலி பெண்களாக இருந்தால் தாலி கயிறு அதில் சேர்த்து கொடுக்கணும். அப்படி கன்னி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோன்பு கயிறு கொடுத்தா ரொம்ப நல்லது. இது மாதிரி தாம்பூலத்தை நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு எத்தனை பேர் கொடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா, முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதை கொடுத்துடலாம். இப்போது கடந்த ஆண்டு நான் வரலட்சுமி நோன்பு பூஜை செஞ்சு காமிக்கும்போது அதில் தானமாக அன்னைக்கு எதுவும் நம்ம கையால் அந்த பூஜை செய்தவர்கள் கையால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அப்போவே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இன்றைய தேதி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நம்ம இந்த தாம்பூல பையெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாம்பூல பை என்பது தானம் கிடையாது. தாம்பூல பை நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு நம்ம கொடுத்தோம்னா நாம் சுமங்கலியாக நீண்ட காலம் வாழ்வோம், அதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறோம். அதே சமயத்தில் பெறுபவர்கள் கூட பார்த்திங்கன்னா சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு ஏன் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல வரன் கிடைத்து, அதாவது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க இல்லையா, அவங்கள எந்த படத்தில் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அந்யோன்யம் தெரியும். அதுபோல் அந்யோன்யமாக வாழணும் அந்த கன்னி பெண்கள், நல்ல கணவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசிகள் கொடுக்குறோம். அது வந்து தானம் கிடையாது. தானமாக என்று சொன்னால் எப்பவுமே இந்த பூஜை செய்த பின்னாடி இந்த வெள்ளிக்கிழமை வேற அன்னைக்கு விளக்கு வைத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பூஜையை செய்கிறோம். விளக்கு வைத்ததுக்கு பிறகு எந்த பொருளுமே பொதுவாக நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த செவ்வாய் வெள்ளின்னா பொருள்களை கொடுக்க மாட்டாங்க. இந்த கைமாத்தாக யாராவது வந்து பணம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. விலை உயர்ந்த பொருள்கள் இல்லை வெள்ளியில் ஏதாவது நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் வந்து அன்னைக்கு அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெள்ளி என்பது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. மகாலட்சுமி தாயார் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சுக்கிரனின் ஆதிக்கத்தை பெற்றவர். இந்த சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி தாயார். அந்த சுக்கிரனால் பார்த்திங்கன்னா வெள்ளை, இந்த வெள்ளையான பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும். அதில் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க தங்கம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும்னு. தங்கம் பிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் நாளும் கிழமையும் வந்து நம்ம வெள்ளி வந்து பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனையோ பூஜையோ செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளியில் விளக்கேற்றுறது இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் வெள்ளி அன்றைக்கி வந்து தானமாக கொடுத்துடாதீங்கன்னு சொன்னேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமச்சிமல் நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா கொடுத்துடணும், இல்லைன்னா மறுநாள் வந்து இந்த பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி கொடுக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையும் அதுவுமா பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்களை தர வேண்டாம் தான் நான் சொன்னேன். அப்புறம் தேங்காய் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெண்டு தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மஞ்சள் பூசிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு, ஆனால் குடுமி இருக்கணும், அந்த குடுமியை எடுத்து விட்டுறாதீங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியில் குழச்சிட்டு அந்த மஞ்சள் எல்லாம் பூசி விடுங்க தேங்காய் மேலே. நல்லா அந்த குடுமி வரைக்கும் நல்லா பூசி விட்டுக்கிட்டு அதை நல்லா காய வச்சு தயார்படுத்திக்கோங்க. இது எப்போ செய்யணும்னா வியாழக்கிழமை சாயந்தரம் செய்யணும். இந்த பொருள்களை எல்லாம் வாங்கிறது கூட நீங்கள் வியாழக்கிழமை சாயந்தரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போவுமே நமக்கு இந்த விளக்கு வைத்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கணக்கு வந்துடும். வெள்ளிக்கிழமைன்ற மாதிரி தான் ப்ரீவியஸ், அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னதானது அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் வரும். அதனால் நோன்பு அப்போலேருந்தே தொடங்கிடுது, அந்த வியாழக்கிழமை மாலையிலிருந்தே தொடங்கிடுது. நீங்கள் அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாயந்தரம் விளக்கு ஏற்றிய பிறகு இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அன்றைக்கே வந்து மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அது எப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வரலட்சுமி நோன்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னன்றது பார்த்தோம் இல்லையா. அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.